ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிழங்கு இப்போ தான் வெட்டி முடித்தேன். அந்த கிழங்குல வந்து தண்ணி எப்படி ஊறுது, அதை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுலேருந்து தண்ணி ஊறும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம சிறுநீரகத்தில் கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவஸ்தைப்படுறோம். அது வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து இன்றைக்கி வெட்டி விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் ஊறும். இது வந்து வெறும் வயிற்றில் தான் அந்த தண்ணி குடிக்கணும். பாருங்கள், இதுலேயே தண்ணி, பாருங்கள் இதுலேயே தண்ணி வருது. பாருங்கள், ட்ராப் ட்ராப்பாக வரும். இந்த மாதிரி தண்ணி தான் வந்து காலையில் ஊறும். இந்த கிழங்குலேருந்து தண்ணி ஊறும். பாருங்கள், இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற ஆரம்பிக்குது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா, இது இந்த நம்ம எவ்வளோ பெரிய குழி பண்ணிவிட்றோங்களோ அந்த குளிரப்போ வந்து தண்ணி இருக்க ஆரம்பிச்சிடும். அதை நம்ம டம்ளரில் கொட்டு நார்மலாக தண்ணி குடிக்கிற மாதிரி குளிஞ்சிக்கலாம். தேவையாக இருந்தால் நம்ம ஒரு எலுமிச்சை பழம் அதிலெல்லாம் புளிஞ்சு விட்டு கூட குடிக்கலாம். நமக்கு டேஸ்ட் வந்து செட் ஆகலைன்னா நம்ம லெமன் ஜூஸ் மாதிரி கூட அதை எலுமிச்சை பழம் புளிஞ்சு விட்டு யூஸ் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இவ்வளோ ஆழத்துக்கு நோண்டி எடுக்கணும். ஒன்றும் ஆழமாக கூட நோண்டிக்கலாம், நம்மளுக்கு தேவையான அளவு நோண்டி எடுத்துக்கணும். இதில் நல்லதாக ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கோசரம் இலை இருக்கிறேன். இலை எடுத்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படி இப்போ நம்ம இது கட்டி வைக்கணும். அப்படியே இருந்தால் இது வந்து கீழே விழுந்துடும், அப்புறம் பூச்சி வந்துருச்சுன்னா அதை நம்ம சரியாக குடிக்க முடியாது. இப்போ நம்ம இது கட்டி வச்சுருவோம். இது வந்து சரியாக பத்தலை. பாருங்கள், சின்னதாக அறுத்துட்டேன். இப்போ வேற இலை அறுத்துக்கலாம், ஏன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்கணும்னு அளவு பக்கம் அறுத்துட்டேன். வேற இலை அறுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் பெருசாக அறுத்துக்கலாம். ஓகேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கேஃபிலாவது கட்டி வச்சிடணும். உள்ளே ஏதாச்சும் பூச்சி போடுச்சுன்னா வந்து அந்த பூச்சியில் அந்த தண்ணியில் இறங்கிடும். அப்புறம் வந்து தண்ணி வந்து நம்மளுக்கு குடிக்க நல்லா இருக்காது. காலையில் வந்து பார்க்கலாம், ஏன்னா நாளைக்கு காலையில் தான் தண்ணி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க மறுபடியும் காலையில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நேற்று வச்சுட்டு போகணும் இல்லை, தண்ணி ஊறுத்து கொசுருவோம். அதை வந்து இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நீங்களும் பார்க்கலாம். முடிச்சு போட்டு வச்சது பாருங்கள். நேற்று இலை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம், அது இப்போ எடுத்துடலாம். சின்னதாக பண்ணி தான் ஃபுல்லாக இங்கே வெளியெல்லாம் வந்துட்டுக்குது. இங்கே பாருங்கள் தண்ணி, பாருங்கள் இந்த தண்ணி தான் நம்ம குடிக்கணும். இந்த தண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து கல்லுக்கு நல்லது. நம்ம இந்த தண்ணி வந்து வெறும் வயிற்றில் ஒரு 5 நாள் குடிச்சிட்டு வந்தோங்கன்னா தான் நம்ம வயிற்றில் இருக்கிற சிறுநீரக கல் வந்து கரைஞ்சிடும். தொடர்ந்து 5 நாள் குடிச்சிட்டு வரணும் வெறும் வயிற்றில். வடி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்து ஊற்றிக்கணும், அதுக்கு வடி போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் இருக்க கிழங்கு தூசியெலாம் வருது.
நிறைய பேர் வயிற்று வலியில் அவஸ்தப்பட்டிருக்கேன். ஏன்னா நானே அவஸ்தப்பட்டிருக்கேன் சிறுநீரக கல்லால். இந்த தண்ணி குடித்து ஒரு 5 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தேன், எனக்கே சரியாச்சு. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். நிறைய பேர் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் காலி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், குழிக்குள்ளவும் காலி ஆகிடுச்சு. இதுவே வேணால் மறுபடியும் உங்களுக்கு நாளைக்கு தண்ணி வேணும்னா இதுவே ஃபோலி மறுபடியும் வெட்டி விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு மறுபடியும் நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வடி போட்டு எடுத்துப்போம் நம்ம. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த உள்ளே இருக்கிற கிழங்கு தூசியில் இதில் வந்துடுச்சு, அதனால் இது வடி போட்டு எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த அடியில் கிழங்கு தூசி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த கிழங்கு தூசியை மட்டும் நம்ம வடி போட்டு எடுத்துக்கலாம். வாங்க நீங்களும் குடிக்கலாம். ஒரு கொஞ்சம் துவர்ப்பாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இதில் வந்து எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டு குடிச்சிக்கலாம். எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டு குடித்தா நம்மளுக்கு வந்து நல்ல ஜீரணமும் ஆகும், அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த சிறுநீரக கல் வந்து கரைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.